கதக்களி ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர். கதக்களி வந்து மொத்தம் 4 சாங்கு. லாஸ்ட்டில் படம் பார்த்துட்டு வந்து தான் இன்னொரு ஒரு புது லவ் சாங் வந்து, படம் பார்த்துட்டு வந்து இருந்த லவ் சாங்கை தூக்கிட்டு. கதக்களியில் தீம் தான் மெயின். ஃப்ரைடே சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப் தமிழாவின் வணக்கம். கதக்களி வந்து மொத்தம் 4 சாங்கு, 4 ட்ராக்கு. அதில் 2 வந்து சாங் அழகே அழகேன்னு ஒரு சாங் நான் எழுதியிருக்கேன், பாடியிருக்கேன். இன்னொன்று வந்து இறங்கி வந்துன ஒரு சாங், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச ஒரு சாங். ஸோ நானும் ஆண்டனிதாசனும் பாடியிருக்கோம், நானும் எழுதின பாட்டு. இது ரெண்டுமே டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா படத்தில் வந்து பாட்டுங்கிறத படம் வந்து ஒரு மாதிரி ஆஸ் அ பேக்கேஜ் தான், 6 பேஸ் பண்ணி. ஸோ அதில் 2 தீம் இருக்கும், கதக்களி இது விசில் தீம், அது இந்த காதல் குரோதம் கதக்களி அப்படின்னு. படத்தில் வந்து காதல் காதல் கூட சேர்ந்து கொஞ்சம் கலவரம் அப்படின்னு ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ராக்ஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு எஃபர்ட், அவ்வளோதான். மீட் பண்ண வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு, நான் படத்தை பற்றி அவ்வளோவா பேச மாட்டேன், ஜென்ரலாக பேசுவேன். அண்ட் இப்படி இப்படி போகலாம் இப்படி இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள், ஜாலி ஈஸியாக ஜெல் ஆகிட்டோம். அண்டு ஈஸியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. இப்போ 2 பாட்டு, 2 நிறைய மாறி மாறி நிறைய மாற்றணும், பாட்டு மாற்றணும். திருப்பி லாஸ்ட்டில் படம் பார்த்துட்டு வந்து தான் இன்னொரு ஒரு புது லவ் சாங் வந்து, படம் பார்த்துட்டு வந்து இருந்த லவ் சாங்கை தூக்கிட்டு இன்னொரு ஒரு சாங் போட்டேன். ஸோ அந்த மாதிரி வெரி ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் ஜாலி, அப்படியே இப்போ ஜாலியாக முடிஞ்சிருச்சு. நல்ல அனுபவம். கதக்களி ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர். கதக்களியில் வந்து பாட்டு 2 பாட்டு தான், ரெண்டுமே நானும் ஆண்டனிதாசனும் பாடி முடிச்சிட்டோம். அப்புறம் பத்மலதா, என்னோடய ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர்ஸ், என்னோட எல்லா படத்துலையும் அவங்க பாடிட்டே இருக்காங்க. அது இன்னும் ரெக்கார்டு அது போயிட்டே இருக்குது, தொடர்ந்துட்டே இருக்குது. கதக்களியிலும் பாடியிருந்தாங்க, அந்த பாட்டை கடைசியில் படத்தில் இருக்கல. கதக்களியில் தீம் தான் மெயின், 2 தீம். அதில் வந்து ஒரு கடலூரை சம்மந்தப்பட்ட ஒரு படம், அந்த படத்தில் வந்து அரேபியன் மியூசிக் டிண்ட் கொடுத்தா இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயத்தில் ஒரு 2 தீம் இருக்கும். அண்டு அதுலேருந்து தீம் தான் ஹீரோ. ஃப்ரைடே சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் தமிழர் திருநாள் வருது, அதுக்கும் வந்து என்னுடைய நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னோடய 2 படங்கள் வர அந்த டைமில் வருது, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா.